நேர்களுக்கு வணக்கம் இது வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் இரண்டாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரை பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்க இருக்கோம் ராசி பலன்களை வழங்க இருக்கிறார் ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் உங்க ஜாதகத்தில் இருக்க யோகங்கள் பலன்கள் பற்றி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா முன்பதிவுக்கான எண்கள் டிவில ஸ்க்ரோலிங்ல வந்துட்டு இருக்கு டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் மற்றொரு எண் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு எண்களும் முன்பதிவுக்காக மட்டும்தான் முதல்ல சார வரவேற்கலாம் வணக்கம் சார் ஓம் தத் புருட் ராஜ வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யஜ்ஜ ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் பொதுவாக வரக்கூடிய வாரத்தில் இந்த ஆகஸ்ட் இரண்டுலேருந்து எட்டு வரைக்கும் என்ன சிறப்பு சார் பொதுவாக இன்னைக்கு ஆகஸ்ட் இரண்டு இந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஆடிப்பெருக்கு அதாவது எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் வாழ்க்கையே போர்க்களமாக இருந்தால் கூட அந்த போர்க்களமான வாழ்க்கை பொறுப்பான வாழ்க்கையாக மாறக்கூடிய அம்சம் இந்த ஆடி பயனிட்டு என்று சொல்லக்கூடிய ஆடிப்பெருக்கு இருந்துகிட்டு இருக்குது வருண பகவானுடைய அருளாசி வருண பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த ஆடி பயனிட்டு இருந்துகிட்டு இருக்குது பொதுவாகவே எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு துக்கம் இருந்தாலும் இந்த ஆடி பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு தானாகவே அந்த கஷ்டம் குறஞ்ச மாதிரி துன்பங்கள் வந்து குறஞ்ச மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கும் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் அமையும் அதற்குண்டான அந்த ஆடி பிறகு தான் இன்றைக்கி அது சிறப்பானதாக இருந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஆகஸ்ட் மாதம் மூணாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை இன்னைக்கு வந்து பௌர்ணமி இருந்துகிட்டு இருக்குது பௌர்ணமி திதி அப்படிங்கிறத விட திருவோண நட்சத்திரத்தோடு கூடிய பௌர்ணமி திதியாக இருக்கிறதுனால பல்வேறு பிரச்சனைகளுக்கு பல்வேறு பிரார்த்தனைகளுக்கு பல்வேறு கஷ்டங்களுக்கு ஒரு விடுவு கிடைக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கு

வெள்ளி சம்பந்தப்பட்ட பரிகாரங்கள் பண்றதுக்கு அதற்கான பூஜைகள் ஆரம்பிக்கிறதுக்கு குறிப்பாக அதி பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு இந்த செவ்வாய் கிழமை நாள் கரிநாள் வந்து நல்லதா இருந்துகிட்டு இருக்கும் ஆடி மாதம் வரக்கூடிய செவ்வாய் கரிநாளாக இருக்கிறதுனால அதுக்கடுத்து வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா சங்கடகர சதுர்த்திங்கிற விட மகா சங்கடகர சதுர்த்தி இருந்துகிட்டு இருக்குது பொதுவாகவே சங்கடகர சதுர்த்திக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்களுக்கெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடியது அந்த சங்கடங்களை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சகிச்சிட்டு வாழ்கிறது அப்படிங்கிற விட சங்கடங்களை வந்து நமக்கு துரத்தி அடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சங்கடகர சதுர்த்திக்கு இருந்துட்டு இருக்கு இந்த சங்கடகர சதுர்த்திங்கிறது வந்து மகா சங்கடகர சதுர்த்தியா இருக்கிறதுனால வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கண்டிப்பாக காலை நேரத்தில் பிள்ளையாருடைய வழிபாடு எக்கணமும் முக்கணமும் நற்கணங்களாக மாற்றி காட்டக்கூடிய அமைப்பு பிள்ளையாருக்கு உண்டான சிறப்பாக இருந்துட்டு அந்த பிள்ளையார் இந்த வார வெள்ளிக்கிழமை அதாவது ஏழாம் தேதி அன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலை நேரத்திலேயே அதாவது சூரிய உதயத்திலிருந்து ஒரு ஏழு மணிக்குள்ளாகவே பிள்ளையாருடைய வழிபாடு வச்சுக்கிறது நல்லா இருந்துட்டு முடிந்தால் இந்த மகா சங்கடகர சதுர்த்தி அன்றைக்கு பிள்ளையாருக்கு வந்து வெறுமனே வழிபாடு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் புத்தாம் பொதுவான வழிபாடு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு பித்தளை சொம்பில் நிற சொம்பு தண்ணி எடுத்துகிட்டு போய் ஆற்றுலையோ அல்லது குளத்துலையோ ஆடி பெருக்கப்புறம் வருது இல்லைங்களா அதனால் ஆறு அல்லது குளம் அல்லது கிணறு இந்த மாதிரி ஒரு அமைப்பு இல்லை அப்படின்னா வந்து இது இந்த போர்வில் வர தண்ணியாவது ஒரு ஒரு சொம்பு தண்ணி சுத்தமாக பிடிச்சிட்டு வந்து அந்த பிள்ளையாரை வந்து மூன்று முறை சுற்றி அதுக்கப்புறம் அருகம்புல் வச்சு அந்த பிள்ளையாருக்கு வச்சிடலாம் வச்சு வழிபாடு பண்ணிக்கலாம் வழிபாடு பண்ணும் பொழுது கல்விக்காகவா திருமணத்திற்காகவா உத்தியோகத்துக்காகவா தொழிலுக்காகவா வியாபாரத்திற்காகவா வெளிநாட்டு பயணத்திற்காகவா கடன் பிரச்சனை தீர்க்கிறதுக்காகவோ இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்துட்டு இருக்கும் இல்லையா இல்லை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதில் ஒரு பிரச்சனையை மட்டும் நினச்சி அந்த பிள்ளையாரை வந்து மூன்று முறை சுற்றி வந்து அதுக்கப்புறம் அந்த பித்தளை சொம்பில் இருக்கக்கூடிய அந்த கலசத்தில் இருக்கக்கூடிய அந்த தீர்த்தத்தை எடுத்து நீங்கள் வந்து வெறுவேத்தில் சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடக்கூடிய எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டு கர்ஜனையோடு வளம் வரக்கூடிய வாய்ப்பு இந்த பிள்ளையார் நிச்சயமாக கொடுப்பாருங்க மகா சங்கடகர சதுர்த்தி ஆகிய இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒவ்வொரு ராசிக்கா பலன்கள் என்னன்னு பார்த்துடலாம் சார் ஃபர்ஸ்ட் மேஷ ராசிக்கு வரக்கூடிய வாரத்தில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் ராசியை பொறுத்தளவுக்கு கசந்த காலங்கள் விலகி வசந்த காலங்கள் வரக்கூடிய அற்புதமான வாரமாக இந்த வாரம் ஆரம்பிக்குது ஜென்ம ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு வந்து மனோதைரியம் அதிகரிக்கும் மனசுல தெளிவு இருந்துகிட்டு இருக்கும் இல்லத்தரசியாகவே இருந்தால் கூட உங்களுடைய ஆலோசனைகளை வந்து அடுத்தவங்க மதிக்கிறது குடும்பத்தில் உள்ளவங்க வந்து உங்களுடைய ஆலோசனையை கேட்கறது நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து கவனித்து அதை வந்து மதித்து நடக்கக்கூடிய பக்கம் இதுவெல்லாம் இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்கும் அதே சமயத்தில் கடந்த காலங்களில் காணாமல் போன பொருள் இருக்கும் இல்லையா அதாவது காணாமல் போன உயர்ந்த ரக பொருட்கள் அல்லது காணாமல் போன ஆடம்பர பொருட்கள் அல்லது காணாமல் போன தங்க நகைகள் இந்த மாதிரியான வந்து ஒரு பொருட்கள் திரும்ப கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்ருக்கும் உறவு வகையில் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களை வந்து சங்கடப்படுத்திக்கிட்டோமே இவங்களை விட்டுட்டுமே இந்த உறவு இருந்தால் நமக்கு நல்லா இருந்துட்டு இருந்திருக்குமே அல்லது நண்பர்கள் வகையில் வந்து இந்த நண்பர் இருந்தால் நமக்கு இந்த நேரத்தில் நல்லா இருந்துகிட்டு அந்த நண்பரை வந்து சின்ன விஷயத்துக்காக நம்ம கோச்சுக்கிட்டோமே அப்படிங்கிற இருந்துட்டிங்கன்னா அந்த உண்மையான நட்பு உண்மையான உறவு தேடி வந்து சேரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்ருக்கும் சந்தோஷமான செய்திகள் சுப செய்திகள் குடும்பத்தில் வந்து தடை சுபகாரியங்கள் நடக்கறதுக்கான ஒரு அம்சங்கள் இதுவெல்லாம் இந்த வாரத்தில் அதிகமாக இருந்துட்டு இருக்கும் நன்மைகள் உண்மையாக சந்திக்கக்கூடிய இந்த வாரத்துல கொள்ளு சாதமும் குல்கந்தும் தானம் செய்யறது நல்லது மேசராசிக்கு வந்து கசந்த காலம் விலகும் காணாமல் போன பொருள் கிடைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுன்னு சொல்லிருக்கீங்க அடுத்தது ரிஷபராசிக்கு நேயர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் ரிஷபராசியை பொறுத்த அளவுக்கு பல விதத்தில் மேன்மை கிடைக்கக்கூடியது அதாவது வந்து இந்த தான் நல்லது நடக்கும் இந்த விஷயத்துல நல்லது நடக்குது அதாவது குடும்பத்தில் நல்லது நடக்குது உத்தியோகத்துல நல்லது நடக்குது வியாபாரத்துல நல்லது நடக்குது நடக்குது அப்படிங்கிறத விட பல்வேறு விதத்தில் உங்களுக்கு பல விதத்தில் நன்மை கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்கு அதாவது உங்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானம் ஆகிய புதனுடைய வீட்டில் இருந்துகிட்டு இருக்காரு அப்போ தன வரவும் அதிகரிக்கும் பண வரவும் அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை இருந்துகிட்டு இருக்கும் நீண்ட நாளாக புத்திர பேர் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் அதே மாதிரி சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடிய இந்த விஷயத்தை நான் செஞ்சு காட்டிட்டு சாதிச்சு காட்டிட்டு சொல்கிற அளவுக்கு அந்த சாதனையான ஒரு நிகழ்வுகள் இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே மிதன ராசியில் சுக்கர பகவான் இருந்தால் மிகையான யோகங்கள் சாஸ்திரம் சொல்லியிருக்கு அதனால நீங்க எதிர்பார்த்த பணம் எதிர்பார்த்த யோகம் எதிர்பார்த்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத விட அதற்கு மேலான யோகங்களையும் வரவுகளையும் அதிர்ஷ்டங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு அப்பட்டமான வாரமா இந்த வாரம் வந்துட்டு நன்மைகள் மிகுந்த இந்த வாரத்தில் உங்களுடைய வம்சாவளி தெய்வமாகிய குலதெய்வத்துடைய பெயரை அடிக்கடி உச்சரிக்கிறது நல்லது ராசி நேர்களை வரக்கூடிய வாரம் நிறைய யோகங்கள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்து ராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் இந்த மாதிரியான பலன்கள் சார் ராசியை பொறுத்தளவுக்கு கோபத்தையும் வேகத்தையும் தவிர்த்து லாபம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனத்தை சேர்த்துறது நல்லதா இருந்துகிட்டு இருக்கும் ராசியிலேயே அதாவது உங்கள் ராசியிலேயே சுக்கர பகவான் இருக்கார் ஆடம்பரத்துக்கு அதிபதி பஞ்சமாதிபதி அதே மாதிரி சப்தமஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கார் சந்திர பகவான் இருக்கார் அப்படிங்கிறத விட ஆட்சி பெற்ற குரு பகவானோடு சேர்ந்து குரு சந்திரயோகத்தோடு இருக்கிறார் உலகத்தில் உள்ள அத்தனை எதிர்ப்புக்களும் அடியோடு விலகக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் அற்புதமாகவே அமையும் பெண்களுடைய நியாயமான ஆசைகளும் நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகும் அதே மாதிரி குடும்பத்தில் வந்து திருமண வயசு வந்து திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் ஆக போகுது திருமணம் நடக்குது திருமணம் உறுதியாகுது அப்படிங்கிறத விட அந்த திருமணத்துக்கு தேவையான சீர் சிறப்புகளை வந்து மிக ஆடம்பரமாக செய்யக்கூடிய கடன் வாங்காமலேயே திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் வந்துட்டு நிறைய பேர் வந்து ஒரு அசையா சொத்து வாங்கணும் ஒரு சிறிய அளவில் ஒரு வீடு வாங்கணும் அல்லது சிறிய அளவில் ஒரு ஒரு இடமாவது மனையாவது வாங்கணும் எண்ணம் இருக்கும் இல்லையா அந்த அடிமனது ஆசைகள் பூர்த்தியாக கூடிய வாரமாக தான் இந்த வாரம் வந்துட்டு எது எப்படி இருந்தாலும் பழையன கழிதல் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கவனிச்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி வேண்டாத பொருட்களை அப்புறப்படுத்துவது நல்லது மிதுன ராசினியர்களுக்கு வந்து அதாவது திருமணத்துக்கு நிறைய சீர் சிறப்பு கிடைக்கும்னு சொல்லியிருக்கீங்க அடுத்துதான் நம்ம வந்து கடகராசினியர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் பார்க்கலாம் கடகராசியை பொறுத்தளவுக்கு மாணவராக இருந்தாலும் மீனவராக இருந்தாலும் மன உறுதி அதிகமாகக்கூடிய வாரமா இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்குது ஜென்ம ராசியிலேயே சூரிய பகவானும் புதன் பகவானும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால புத்தி கூர்மை தெளிவாக இருந்துகிட்டு இருக்கும் அதாவது ஒரு வாரம் அல்லது ஒரு மாதம் கஷ்டப்பட்டு கிடைக்க வேண்டிய லாபம் அல்லது பெயர் அல்லது புகழை வந்து ஒரு மணி நேரத்திலேயே சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு மனப்பக்குவமும் சூட்சமும் சரியான நேரத்தில் சரியான விஷயத்தை முறையாக செய்து காட்டக்கூடிய பக்குவமும் இந்த வாரத்தில் அதிகரிக்கும் அதே மாதிரி தனஸ்தானதிபதியாக இருந்து சூரிய பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு இந்த கலை சார்ந்த தொழில்களில் வந்து இருந்துகிட்டு இருக்கிறது விளையாட்டு போட்டியாக இருக்கலாம் கலை சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்துகிட்டு இருக்கலாம் அல்லது பாடு சம்மந்தப்பட்ட சங்கீதம் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்துகிட்டு இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அந்த தொழிலில் அந்த உத்தியோகத்தில் ஒருபடி மேலே வரக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குது சத்துரு ஸ்தானத்தில் ராசி அதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால உறவு வகையில் வந்து நிதானமாக பேசுகிறது கிராமப்புறங்களை சொல்லுவாங்க இல்லையா பகலில் பார்த்து பேசு அந்தையில் அதுவும் பேசாதேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பேச்சுகளில் வந்து உறவு வகையில் பக்குவமாக இருக்கிறது நல்லது முக்கியமாக உறவு சம்மந்தப்பட்ட வகையில் கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் எது எப்படி இருந்தாலும் இந்த வாரத்தில் வந்து நல்ல சூழ்நிலைகளை மட்டுமே தக்க வச்சுக்கிறதுக்காக ஓம் பிரம் பிரகஸ்பதையே நமக என்ற மந்திரத்தை வந்து ஒரு முறையாவது உச்சரிக்கிறது நல்லது கடகராசி நேர்களுக்கு இந்த வாரம் கண்டிப்பாக உயர்வு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததா சிம்மராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் எப்படி இருக்கும் சார் சிம்ம பொறுத்தளவுக்கு வேண்டாத நட்புகளையும் வேண்டாத நபர்களையும் வேண்டாத விஷயங்களையும் ஒதுக்கி வைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துகிட்ருக்குது நம்ம நல்லா சிந்தனை பண்ணணும் நல்லா யோசிக்கணும் நல்ல விஷயங்கள் நம்ம நம்பி இறங்குற ஒரு சில விஷயங்கள் நமக்கு எதிர்மறையாக இருந்துகிட்ருக்கோம் அதனால் எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை அல்லது பல முறை யோசனை பண்ணி செய்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் மாதிரி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவானும் சந்திர பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் அதே மாதிரி கணவன் மனைவியுடைய அன்பு பாசம் அரவணைப்பு அன்யோன்யம் இதுவெல்லாம் வந்து மிகுதியாகும் கணவரை பற்றி மனைவி புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருக்கும் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறதுனால குருவோடு சந்திரனோடு கேது பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருந்துட்டு நல்லதாக இருந்துட்டு இருக்கும் நம்ம யார் நல்லவர் நினைக்கிறோமோ ஒரு கெட்டவராக இருந்துட்டு இருக்கலாம் அல்லது யார் நம்ம கெட்டவன் நினைக்கிறோமோ நல்லவராக இருந்துட்டு இருக்கலாம் இருந்தாலும் உருவத்தை பார்த்து பருவ வயதில் வரக்கூடிய காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கிறது நல்லது ஏன் காதலை மையப்படுத்தி சொல்றோம் அப்படின்னா காலம் களிகாலமாக இருக்கிறதுனால காதல் நல்ல காதல் அப்படிங்கிற விஷயத்துல வந்து கவனமா இருக்க வேண்டிய விஷயமா இருந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் எது எப்படி இருந்தாலும் இந்த வாரத்துல வந்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை இரண்டு நாட்களுமே எல் தானம் செய்கிறது நல்லது சிம்மராசி நேர்கள் வரக்கூடிய வாரத்துல எது செஞ்சாலும் ஒரு முறைக்கு ஒரு முறை யோசிச்சு செய்யணும்னு சொல்லியிருக்கீங்க அடுத்தது கன்னிராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் எப்படி இருக்கும் சார் கண்ணிராசியை பொறுத்தளவுக்கு கடந்த காலங்களில் பொறுமையை நேசித்து அதாவது பொறுமையாக இருந்த பெண்ணாக இருந்தாலும் சரி பொறுமையாக இருந்த ஆணாக இருந்தாலும் சரி பெருமையான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய தகுதி இந்த வாரம் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும் ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் கலஸ்தரஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு உறுதி இருந்துகிட்டு இருக்கும் அதுவும் மறுமணமில்லாத திருமணம் அமையக்கூடிய பாக்கியம் இருந்துட்டு இருக்கும் கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்ருக்கும் கடந்த காலங்களில் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருக்கும் சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் குருச்சந்திர யோக ஆரோக்கியத்தோடு இருக்கிறதுனால உடல் ரீதியான வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல நிவாரணம் கிடைக்கக்கூடிய நிவர்த்தி கிடைக்கக்கூடிய தெளிவு கிடைக்கக்கூடிய உறுதி கிடைக்கக்கூடிய அதாவது அழகு நிலையத்துக்கு போகாமலேயே அழகாக பொழிவாக தெரியக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வாரம் வந்து கன்னிராசிக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துட்டு இருக்குது நன்மைகளும் சிறப்புகளும் அழகும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய இந்த வாரத்தில் சிந்தனையை சிதற விடாமல் இருப்பது நல்லது நேர்களை வார ராசி பலன்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் ராஜயோகம் டாக்டர் கே ராம் கிட்ட உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணுமா முன்பதிவுக்கான எண்கள் டிவில ஸ்க்ரோலிங்ல வந்துட்டு இருக்கு டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் மற்றொரு எண் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு எண்களும் முன்பதிவுக்காக மட்டும்தான் சார் அடுத்ததா துலாம் ராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகங்கள் ஓரளவு பலன் தரக்கூடிய பயன் தரக்கூடிய அந்த யோகங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்டு ஒரு சில பேருக்கு யோகமே இல்லாமல் இருந்தால் கூட அந்த யோகமான நேரம் ஆரம்பிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துட்டுருக்குது துலா ராசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த துலா ராசிக்கு தைரிய வீரியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு தைரியமான செயல்பாடுகள் அதிகரிக்கும் அதன் காரணமாக தன வரவு அதிகமாகும் அதே மாதிரி வியாழ பகவானும் அங்கே இருக்கிறதுனால வீரியமான செயல்பாடுகள் மூலமாக வெற்றி வாய்ப்புகளை தக்க வச்சுக்க முடியும் புது புதிய சிந்தனை அறிமுகமாகும் புதிய சிந்தனை அதிகமாகும் விவேகமான செயல்பாடுகளும் அதிகரிக்கும் உத்தியோகஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசாங்க வேலையை எதிர்பார்த்தவர்களுக்கு கண்டிப்பாக அலைபேசி வழியாக நல்ல தகவல் நாடி வரக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்திற்கான சிறப்பு எது எப்படி இருந்தாலும் குண ஸ்லோகத்தை பாராயணம் செய்யறது நல்லது துலாம் ராசினியர்களுக்கு வரக்கூடிய வாரம் தனவரமும் யோகங்களும் நிறைந்த வாரமா சொல்லிருக்கீங்க அடுத்து என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு நுண்ணறிவை பயன்படுத்தி மென்மேலும் உயரக்கூடிய நல்ல வாரமாத்தான் இந்த வாரம் வந்துட்டு இருக்குது நம்ம உழைப்பே இல்லாமல் முயற்சியே இல்லாமல் முன்னேற முடியும் அப்படிங்கிற விஷயத்துக்கு அப்பாற்பட்டு கண்டிப்பாக உங்களுடைய அறிவை பயன்படுத்தி வெறுமனே மொங்கா மொங்கான்னு உழைக்கிறத விட அந்த முன்னேற்றத்திற்கு வந்து நுண்ணறிவு வேணும் இல்லையா நேரம் அறிந்து காலம் அறிந்து செயல்படணும் காலம் அறிந்து நேரம் அறிந்து பேச்சுக்களை பயன்படுத்தினங்கிற விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்க கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கோம் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் அல்லது பெரியவங்களுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய அல்லது பெரியவங்களுடைய ஆலோசனை கிடைக்கக்கூடிய நேருக்கு நேர் நீங்க பெரியவங்களை மதிக்காமல் இருந்தால் கூட என்னைக்கும் பெரியவங்க சொன்னதை இந்த வாரம் மதிக்க கூடிய அளவு அளவுக்கு அதன் மூலமா உங்களுக்கு மதிப்பு உயரக்கூடிய அளவுக்கு இந்த வாரம் வந்துட்டு இருக்கோம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு உங்களுடைய தந்திரமான முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் இந்த வாரத்தில் மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் முன்னிறத்தையும் மாபெரும் வெற்றியையும் சந்திக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதியாக நம்பலாம் அப்படி இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் சாதுரியமான செயல்பாடுகளை சாமர்த்தியமாக கடைப்பிடிக்கிறது நல்லது விருச்சிக ராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரத்தில் பெரியோர்களோட ஆசி கிடைக்கும்னு சொல்லிருக்கீங்க அடுத்ததா தனுசு ராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் தனுச ராசியை பொறுத்தளவுக்கு பெருமையான நிகழ்வுகளை அருமையாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வாரம்னு சொல்லலாம் ஏன்னால் ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கார் அப்படிங்கிறத விட அஷ்டமாதிபதி சந்திர பகவான் குரு பகவானோடு சேர்ந்து குரு சந்திர யோகத்தோடு இருக்கிறது அற்புதமான சிறப்பு இந்த குருச்சந்திர யோகத்தோடு சேர்ந்து கேது பகவானும் இருக்கிறதுனால கோடிஸ்வர யோகம் இருந்துகிட்ருக்கு அப்போது பணமும் கிடைக்கும் நிம்மதியும் கிடைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமையும் இருந்துகிட்ருக்கும் தொழில் ரீதியான வகையில் கடந்த காலங்களில் இழந்த தொழிலில் வந்து அந்த தொழிலில் வந்து புதுமையாக ஆரம்பிக்கக்கூடிய பக்குவம் கிடைச்சிக்கிட்டு இருக்கும் நம்ம பார்ட்னர்ஷிப்பே வேண்டாம் இருந்தால் கூட ஏதாவது ஒரு வகையில் வந்து நமக்கு பார்ட்னர்ஷிப் கிடைச்சி அதன் மூலமாக பணம் கிடச்சி அதன் மூலமாக தொழிலை வந்து விரிவுபடுத்தக்கூடிய பாக்கியம் அதிகமாகவே இருந்துகிட்ருக்கும் என்ன இந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கூட்டு தொழில் ஆரம்பிக்கும் பொழுது ஆண்கள் வந்து அவங்களுடைய பெயரில் ஆரம்பிக்காமல் கண்டிப்பாக பெண்களுடைய பெயரில் மனைவி அல்லது பெண் குழந்தைய பெயர் அல்லது தாயாருடைய பெயரில் ஆரம்பிக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் இந்த மூணுமே உங்களுக்கு ஒத்து வராமல் இருந்ததுன்னா பெண் தெய்வத்து பெயரில் ஆரம்பிக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் ஏன்னா எளி வலையாக இருந்தாலும் தனி வலையாக இருக்கணுங்கிற ஒரு அமைப்பு இந்த தனுசு ராசிக்கு மிகச் சரியாகவே பொருந்தும் அதனால் கவனமாக இருக்கணும் எது எப்படி இருந்தாலும் இரவு நேர இறை வழிபாடுகளை தவிர்ப்பது நல்லது தனுசு ராசி நேர்களுக்கு வரக்கூடிய வரம் மிக மிக சிறப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததான் மகர ராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்குங்க மகர ராசியை பொறுத்தளவுக்கு அச்சமே இல்லாமல் செயல்பட்டால் உச்சத்தை தொடக்கூடிய வாரமா இந்த வாரத்தை நீங்க பயன்படுத்திக்க முடியும் எந்த ஒரு விஷயத்துக்கும் தொட்டதுக்கெல்லாம் பயப்படுறது தொட்டதுக்கெல்லாம் கவலைப்படுறது தொட்டதுக்கெல்லாம் சந்தேகப்படுறது அப்படிங்கிற மாதிரி இல்லாம பின்விளைவுகளை பத்தி யோசிக்காம முன்னேற்றத்தை மட்டுமே மையமா வச்சு நீங்க உழைச்சீங்க அப்படின்னா இந்த வாரத்தில் வந்து நிச்சயமா ஒரு உயர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்க உறுதியாகவே நம்பலாம் ஜென்ம ராசியில சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறத விட சப்தமஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கன கச்சிதமான பாராட்டு கிடைக்கும் அதே சமயம் அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அனுகூலங்களும் ஆதாயங்களும் அதிகரிக்கும் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னதான் நகர்ப்புறங்களில் பெருமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தால் கூட இந்த கிராமப்புறத்தில் ஒரு பண்ணை வீடு வாங்கலாம் அந்த கிராமப்புறத்தில் விவசாயம் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த விவசாயத்தின் மீது நாட்டம் அதிகரிக்கும் இறை நாட்டமும் அதிகரிக்கும் விவசாய சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் ஏற்கனவே விவசாயத்தில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய அந்த சிரமங்களுக்கு மேலான உயரங்களை சந்திக்கக்கூடிய உன்னதமான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் அப்பப்போ வந்துட்டு போயிட்டு இருக்கும் எது இப்படி இருந்தாலும் இந்த வாரம் புதன்கிழமை என்னைக்கு பன்னீர் செடி தானம் செய்கிறது நல்லது மகர ராசி நேர்கள் பயத்தையும் சந்தேகத்தையும் தவிர்த்து இந்த வாரம் ரொம்ப சிறப்பா இருக்கும் சொன்னீங்க அடுத்ததான் கும்பராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் கும்பராசியை அளவுக்கு சினமும் குணமும் சீராக அமையக்கூடிய வாரமா இந்த வாரம் இருந்துட்டு இருக்குது பொதுவாக கும்பராசியை சேர்ந்தவங்க எவ்வளவு பெரிய தொழில் செஞ்சுட்டு எவ்வளவு பெரிய முதலீடு வச்சிருந்தாலும் அந்த முதலீடே இல்லாமல் தொழில் செய்யக்கூடிய தன்னுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அதன் மூலமாக வருமானத்தை ஈர்க்கக்கூடிய அதன் மூலமாக வெகுமானத்தை உயர்த்தக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாக இருந்துட்டு இருக்கும் ஏன்னா ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தான சுக்கிர பகவான் அமர்ந்து சத்ருஸ்தானத்தில் சூரிய பகவானம் இருந்து உபஜெய லாபஸ்தானத்தில் குரு சந்திர யோகம் இருக்கிறதுனால சாதாரணமாக வந்து இந்த வியாபாரம் செய்கிறவங்களுக்கு அது கடையாக இருக்கும் மளிகை கடையாக இருக்கலாம் அல்லது வேறு வேறு வகையான விற்பனையை அஞ்சுட்டுக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வாய்ப்பேச்சில் வசியம் அதிகரிக்கும் அதன் காரணமாக வாடிக்கையாளர் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் அதன் காரணமாக வருமானமும் அதிகரிக்கும் அதன் காரணமாக குடும்பத்தில் சமூகத்தில் தொழில் ரீதியான வகையில் வியாபார ரீதியான வகையில் உங்களுக்கான வெகுமானமும் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் கஷ்ட காலங்களை துஷ்டமாக்கக்கூடிய ஸ்த தெய்வத்துடைய திருநாமத்தை உச்சரிக்கிறது நல்லது கும்பராசி கும்பராசினியர்களுக்கு வரக்கூடிய வாரத்தில் வருமானமும் வெகுமானமும் அதிகரிக்கும் சொல்லியிருக்கீங்க நிறைவா நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் மீனராசியை பொறுத்த அளவுக்கு பணம் தனம் எல்லாமே வந்து ஓரளவு எதிர்பார்த்த அளவுக்கு ஏமாற்றம் இல்லாமல் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது பொதுவாகவே கோபம் அப்படிங்கிற அந்த கோபத்தை தவிர்த்துட்டு பணம் அப்படிங்கிற விஷயத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு பக்குவம் இந்த வாரம் அதிகரிக்கும் உபஜெய லாபஸ்தானத்தில் லாபஸ்தான அதிபதி சனி பகவான் இருக்கிறதுனால இன்னைக்கோ எதிர்பார்த்த உதவி இன்னைக்கு கிடைக்கும் நம்ம தேடும்போது கிடைக்காத உதவி இப்போ வேண்டாத போது வழி வழி வந்து கிடைக்கும் அதே மாதிரி பதவி சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம ஒரு முனைப்பார்ந்திருப்போம் கடந்த காலங்களில் அப்போ எதிர்பார்த்தப்ப கிடைக்காத பதவி இந்த வாரத்தில் வந்து அதிகபட்சமாக கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருந்துட்டு இருக்கும் உயர் அதிகாரியுடைய பாராட்டு கிடைச்சிட்டு இருக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதுமையான சிந்தனை புதுமையான ஒரு விஷயத்தை வந்து ஈடுபடுத்துறது செயல்பாடுகளை வந்து கொண்டு வர்றது இந்த மாதிரி அமைப்பெல்லாம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் அதிகமாக வந்து அடுத்தவங்களுடைய ஆலோசனை கேட்காம உங்களுடைய சுய புத்தியை பயன்படுத்தி பயபக்தியோடு நீங்கள் வந்து கடவுள் வழிபாடு வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த வாரத்தில் அதிகமான ஒரு நன்மைகளை சந்திக்க முடியும் ஓரளவு நன்மை அப்படிங்கிறத விட உன்னதமான நன்மைகளை சந்திக்கக்கூடிய வாரமாக தான் மீனராசிக்கு இருந்துகிட்டு இருக்குது எது எப்படி இருந்தாலும் உளுந்து பருப்பு சாதம் தானம் செய்கிறது இந்த வாரம் நல்லது குறிப்பாக சனிக்கிழமை செய்கிறது நல்லது ராசிகளுக்கும் வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு சொன்னீங்க பொதுவான ஒரு கேள்வி அதாவது கொரோனா வந்து எப்போ குறையும் அப்படின்னு மருத்துவத்துறை துறை சுகாதாரத்துறை அமைச்சும் நிறைய தகவல்களை சொல்றாங்க ஆன்மீக ரீதியா இது எப்போ குறையும் அப்படின்னு நீங்க சொல்லுங்க பொதுவாக கடந்த இரண்டு மாதத்துக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன் அதாவது எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜூன் மாதம் முடிஞ்சிடும் ஜூலை மாதம் முடிஞ்சிடும் செப்டம்பர் முடிஞ்சிருக்க மாதிரி ஒரு எதிர்பார்ப்பில் பேசிகிட்டு இருக்கிறோம் ஆனால் உண்மையாலுமே அதாவது சூரிய கிரகணம் வரக்கூடிய டிசம்பர் மாதத்தில் வரக்கூடிய சூரிய கிரகணத்துக்கு அப்புறம் இந்த கொரோனா சம்மந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து ஓரளவு குறையக்கூடிய அல்லது உறுதியாக நம்ம வந்து எதிர்த்து போராடக்கூடிய அல்லது கொரோனா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து மக்கள் மனசுக்கு பயம் அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் ஒரு பாதுகாப்பாக எடுத்துக்கக்கூடிய அது பயப்படாமல் வாழக்கூடிய கொரோனாவே இருந்தால் கூட நம்ம வாழ்ந்து காட்ட முடியுங்கிற ஒரு அமைப்பு அந்த டிசம்பர் இருபத்தாறுக்கு மேலே நிச்சயமாக அதிகமா ஏன்னா இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது கடந்த மாதம் இருந்தால் கூட இந்த டிசம்பர் மாதம் வரக்கூடிய சூரிய கிரகணத்தில் வரக்கூடிய கதிர்வீச்சுகள் இங்க இருக்கக்கூடிய அதாவது இப்ப வந்து கொரோனா சொல்றோம் அடுத்து டெங்கு காய்ச்சல் சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பல்வேறு விதம் இருந்தாலும் எந்த விதமான விஷயங்கள் இருந்தாலும் அதை அடியோடு நிவர்த்தி பண்ணக்கூடிய அல்லது அதை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடிய அமைப்பு இந்த சூரியனுக்கு ஆதித்ய பகவான் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானுக்கு அதிகமா இருந்துட்டு இருக்குது வரக்கூடிய டிசம்பர் மாசத்துல அப்ப அதே டிசம்பர் மாசத்துல சனி பகவானுக்கு உண்டான பயிற்சி அதாவது சனி பயிற்சியும் இதுவெல்லாம் வந்து நமக்கு சாதகமான ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு மக்களுக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா தைரியம் மனோதை பெரிய மந்திரம் பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருக்கிறத விட பயப்படாம வாழக்கூடிய ஒரு பக்குவம் கிடைச்சிடும் அதிகபட்சம் மருத்துவமாக ஏதோ ஒரு மெடிசனாவது கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்துட்டு இருக்கும் அந்த மெடிசன் பயன் தரக்கூடிய அமைப்பில் இருந்துட்டு இருக்கும் அதனால எது எப்படி இருந்தாலும் கொரோனா என்ற அறக்கறையில் இருந்து ஓரளவு கொரோனா என்ற கொடுமையில் இருந்து தற்காத்துக் கொள்ளக்கூடிய அல்லது அந்த கொடுமை குறையக்கூடிய அல்லது அந்த அந்த கொடுமையை வந்து தவிர்க்கப்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துட்டு இருக்குது டிசம்பர் இருந்து அதனால எதுவா இருந்தாலும் பயப்பட வேண்டாம் இந்த டிசம்பர் மாதத்து வரைக்கும் நீங்க வந்து பாதுகாப்பா இருக்கணும் இந்த டிசம்பர் மாதத்து வரைக்கும் மருத்துவ சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு போகாம இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் நீங்க நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை வேண்டிங்க முடிஞ்ச அளவுக்கு அதாவது ஆறுபடை முருகர் என்று சொல்லக்கூடிய அற்புதமான வேல் வைத்தியர் என்று சொல்லக்கூடிய அதாவது எவ்வளவு பெரிய கொடுமையான நோயாக இருந்தாலும் அந்த நோயிலிருந்து யாராக இருந்தாலும் எதிரியை கூட தற்காத்துக் கொள்ளக்கூடிய எதிரிக்கு கூட அருள் பாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு உண்டான ஆறு குறுமிளகு அதாவது கருப்பு மிளகு என்று சொல்லக்கூடிய ஆறு குறுமிளகு வந்து வெத்தலையில் வச்சு மடித்து நீங்கள் சாப்பிட்றது நல்லது காலையில் வெறும் வைத்தல அதாவது குழந்தைகளுக்கு வெத்தலையில் வச்சு கொடுக்கலாம் பெரியவங்க வந்து வெறும் குறுமிளகு மட்டும் ஆறு குறுமிளகு ஒரு மூணு கல்லுப்பை வச்சு காலையில் வெறும் வைத்தல சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான தாக்கங்களில் இருந்து ஓரளவு உங்களை தற்காத்துக்க முடியும் என்னுடைய அனுபவ ரீதியாக உண்மையாலுமே தற்காத்துக் கொள்ள முடியுங்கிறத உண்மை இதுவே குழந்தைகளாக இருந்து நினைவுங்களே மூணு மிளகு சாப்பிட்டா போதும் அந்த மாதிரி சாப்பிட்டு இருக்கிறது நல்லது ஓரளவு நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வேறு வகையான பாதிப்பு இருந்தது அப்படின்னா இரவு நேரம் மாலை நேரத்தில் கூட மூணு மிளகு வந்து ஒரே ஒரு வெத்தலையில் வந்து மடிச்சு அந்த வெத்தலை காம்பு இருக்கக்கூடாது நுனியும் இருக்கக்கூடாது அந்த வெத்தலையை முன்பக்கம் பின்பக்கம் கிள்ளி அறிஞ்சிட்டு மத்தியில் மூணு குருமிளகு வச்சு மடித்து சாப்பிட்றது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் அதாவது மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு மேலே இது செஞ்சு நமக்கு பலன் கிடைக்காத

கொள்கையோடு வாழ வேண்டிய நாம கொரோனாவோடு இருக்கோம் அப்படிங்கிறது தான் வருத்தப்பட வேண்டிய விஷயமாக இருக்கு இருந்தாலும் இந்த வருத்தம் எல்லாம் திருத்தமாக பொருத்தமான வாழ்க்கை அமையும் விஷயத்தை நம்ம எல்லோருமே உறுதியாக நம்பலாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் நேர்களை ஒரு ஜாதகத்தில் இருக்க யோகங்கள் பலன்கள் பற்றி ராஜயோகம் டாக்டர் கே ராமவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா முன்பதிவுக்கான எண்கள் டிவில ஸ்க்ரோலிங்ல வந்துட்டு இருக்கு டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் மற்றொரு எண் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு எண்களும் முன்பதிவுக்காக மட்டும்தான் முன்பதிவு செய்யுங்க அவங்க கிட்ட தேவையான தகவல்களை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்